இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி இயற்கையோடு எப்படி சேர்ந்து வாழலாம் இயற்கையான விஷயங்கள் எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படி விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு வரும் ஆனால் இன்றைக்கி குறிப்பாக ஆண்களுக்கான டாப் டென் உணவுகளில் எது சிறந்த உணவு அப்படின்னு தான் பார்ப்போம் நிறைய உணவுகள் இருக்குது எது சிறந்த உணவுன்றதை பார்ப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவேற்ற செய்யலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கூட்டு வரீங்க உற்சாகப்படுத்துங்க அதுக்கு நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க சரி இன்றைக்கி ஆண்களுக்கான பிரத்யேகமான உணவில் ஒரு பத்து உணவை தேர்ந்தெடுக்கலாம் அதில் டாப் டென்னிலருந்து டாப் ஒன் வரையும் என்னென்ன உணவுகள் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க டாப் டென் உணவில் முளைக்கட்டிய தானியங்கள் இந்த தானியங்கள் எல்லாமே முளைக்கட்டி அன்றைக்கி சாப்பிட்டாங்க அதுலேயும் நாட்டு சக்கரை சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாம் அதெல்லாம் மறந்துவிட்டோம் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் இது மாதிரியெல்லாம் தீபாவளி நியூ இயர் ரம்ஜான் கிறிஸ்மஸ் இப்படிப்பட்ட சமயங்கள் தான் அந்த முளைக்கட்டை தானியங்களை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாஸ்க் ரெண்டு முறையாவது எல்லா வீடுகளிலையும் முளைக்கட்டை தானியங்கள் இருக்கும் சொல்லப்போனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்வாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க எந்த நுழை நொடியும் வரல அதனால் முளைக்கட்டியாதானீங்கள நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது ஆண்கள் சூரனாய் மறலாம் சரிங்களா மறக்காதீங்க மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சாப்பிட்டாவே போதுமானது நண்பர்களே நண்பர் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற உணவு சிறந்த உணவு என்ன அப்படின்னா அனைத்து விதமான பழங்களும் எடுத்துக்கலாம் அதுவும் எப்படி எடுத்துக்கணுன்னா உங்கள் புத்திக்கும் மனசுக்கும் தோன்றணும் அந்த பழத்தை பார்த்தாவே அப்படின்னு நாக்கில் ஏச்சு வரணும் அதை உடனே சாப்பிட்ருங்க அதுதான் உங்கள் பிரச்சனைக்கான மருந்து உங்கள் நோய்க்கான அமிர்தம் கூட சரிங்களா அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி சரிங்களா ஏன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் தான் ராஜாராணி நீங்கள் தான் மகாராஜா மகாராணி சரி நம்பர் ஒன்பதாவது இடத்துல அனைத்து வகையான பழங்களும் சாப்பிட்லான்னு பார்த்தோம் ஏன்னா இதில் பர்ட்டிகுலராக இந்த பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றி கொடுக்க முடியல எல்லா வகையான பழங்களும் சாப்பிட்றது பெஸ்ட்டுன்றதுனால தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு போகிறேன் நம்பர் எட்டாவது இடத்துல என்ன உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நம்பர் எட்டாவது இடத்துல ரொம்ப அருமையான ஒரு உணவு என்ன அப்படின்னா கருணைக்கிழங்கு இது பூமிக்கு கீழே விளையத்துலேயே இந்த கருணைக்கிழங்களை மட்டும்தான் சித்தர்கள் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க மற்ற கிழங்குகளை விட இது பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதனால் கருணைக்கிழங்கு லேகமாக இருந்தாலும் சரி கூட்டாரம் செஞ்சாலும் சரி இல்லை சூப்பாக சாப்பிட்டாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடுங்க கருணைக்கிழங்கு ஆண்களுக்கான சிறந்த உணவு பட்டியலில் எட்டாவது இடத்த வகிக்குது எட்டாவது இடத்துல கருணைக்கிழங்கு பார்த்தோம் இப்போ ஏழாவது இடத்துல என்ன உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய ஏழாவது இடத்துல பார்த்திங்கன்னா திராட்சை பழங்க திராட்சை பழத்தை அடித்து விடுத்து ஆலைகள் சொல்லலாம் ஏன்னா அந்த கலையெல்லாம் பார்த்திங்கன்னா திராட்சையில் ஒயின் செஞ்சு குடித்தாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க ஆண்கள் ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திராட்சை பழத்தோட நிறைய பழங்கள் சேர்த்து ஒயினாக குடித்தா பரவாயில்ல வேறு மாதிரிலாம் குடிக்கிறாங்க இதுதான் பிரச்சனையும் அதனால் திராட்சை பழம் தொடர்ந்து நம்ம ஆண்களை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அட்டகாசமான உணவு இது எடுக்கும்போது ஆண்களுக்கான அந்தரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க இது ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்களா போதும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்புறமா உங்களுக்கே இந்த வித்தியாசம் தெரியும் சரிங்களா நம்பர் ஏழாவது இடத்துல எப்பவுமே சூப்பராக அட்டகாசமாக இருந்தது திராட்சை பழம் நம்பர் ஆறாவது இடத்துல இருக்கிறது ஏன்னு பார்ப்பாங்க நம்பர் ஆறாவது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா கீரைகள் எல்லா வகையான கீரையும் சாப்பிட்லாம் அதில் குறிப்பாக ஆண்களுக்கு நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குற பார்த்தீங்கன்னா தண்டு கீரைங்க இந்த தண்டுக்கீரையில் எண்ணற்ற சக்தியில் இருக்குது இது சாப்பிடும்போது எண்ணற்ற உடம்புல மாற்றங்கள் ஏற்படுது ஹெல்த்தாக இருக்காங்க அதனால் தண்டுக்கரை அற்புதமான கீரை நம்ம வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டிய கீரை மிஸ் பண்ணாமல் இதை தொடர்ந்து நம்ம வீட்டில் எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா நம்பர் ஆறாவது இடத்துல தண்டுக்கரை பார்த்தோம் இப்போ அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்கலே நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா கனிங்க இந்த கொய்யா கனி ரொம்பவும் அற்புதமான ஒரு கனி சரிங்களா நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு கனிங்க இதை தொடர்ந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் ஆர்வம் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒன்று எடுக்கலாம் ரெண்டு எடுக்கலாம் பிடிச்சிருந்தால் மூணு கூட சாப்பிட்லாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த கொயக்கனி நம்முடைய ஹெல்த்துக்கு மிகவும் ஏற்ற கனி சரிங்களா நம்பர் நாலாவது இடத்துல பார்த்திங்கன்னா டேட்ஸுங்க பெரிச்சம்பழம் இந்த பெரிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா பாலில் ஊற வச்சு சாப்பிட்லாம் சரிங்களா அதோடு ஜாதிக்காய் போட்டு சே சேர்த்து சாப்பிட்டோம்னா ஆண்களுக்கான சிறந்த உணவு பட்டியலில் ரொம்ப அருமையான ஒரு இடத்த வைக்கும் அதை எப்படி சாப்பிடணுன்ற விஷயத்த நம்முடைய இயற்கை மனிச்சானலில் ஆல்ரெடி பதிவேட்டம் செஞ்சுருக்கேன் நாலாவது இடத்துல டேட்ஸ் அதாவது பெரிச்சம்பழம் எப்பொழுது ஆண்களுக்கு ஏற்றவள பழம் சத்தை குட்டி குடிக்கிற பழம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் நண்பர்களே நம்பர் மூணாவது இடத்துல பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் அதாவது தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாவே போதும் உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உடம்புல நோய் அபிசக்தி வரும் எந்த நோய் நொடியிலும் வராது சரிங்களா ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு நெல்லிக்காய் எடுத்து வாயில் போட்டு அடைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கடித்து கடிச்சு 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 அதனுடைய ஸ்டாரை முழுகிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது குடிச்சு அதை கீழே துப்பிட்டு அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி அமிர்த மாதிரி தொண்டைக்குள்ளே இறங்குறத நம்ம பார்க்கலாம் இது எல்லாருக்கும் அனுபவமாக தெரியும் நினைக்கிறேன் நம்ம மூணாவது இடத்துல நெல்லிக்காய் எப்பொழுதும் நம்ம கூட இருக்க வேண்டிய காய் சரிங்களா நம்ம ரெண்டாவது இடத்துல என்ன உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது இடத்துல எப்பவுமே நீடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஏற்ற ஒரு வாழைப்பழம்னு சொல்லலாம் மாப்பழம் வாழை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதில் முக்கணிகளில் வாழைப்பழம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது உயிரூட்டமுள்ள ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொடர்ந்து வாழைப்பழம் எடுத்துகிட்டு வாங்க அதுவும் செவ்வாழை எடுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா மொந்த வாழை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்களுக்கு இருவாழை ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதுக்கப்புறம் பூ வாழை கற்பூர வாழை ரஸ்தாலி இப்படி நிறையா இருக்குது சரிங்களா இல்லை குடல் புண்ணு போனோம் அப்படின்னு சொன்னால் பச்சை வாழை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்பர் ஒன்று இடத்துல எப்பவுமே வகிக்கிற ஒரு பெரிய காய ஒரு பெரிய மூலிகை ஒரு பெரிய என்ன சொல்கிறது வைத்திய சஞ்சீவி பழம் இல்லை இயற்கை பழம் இல்லை சஞ்சீவி மூலிகை இல்லை தேக அலகுக்கு இல்லை உடல் உறுப்புகளுக்கு எப்பவுமே துணையாக உறுதுணையாக இருக்கிற மூ மூலிகை பார்த்தா நிழல் மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் தேங்காய்ங்க நம்பர் ஒன்று இடத்துல எப்பவுமே தேங்காய் பழம் தான் இருக்குது தேங்காய் பழம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் தேங்காய்னா மரத்துலேருந்து வெட்டி எடுக்கிறது தான் தேங்காய் ஆனால் தேங்காய் பழம் அப்படின்னா மரத்துலேருந்து பழுத்து தன்னால் கீழே விடணும் அதுதான் தேங்காய் பழம்னு சொல்லுவாங்க தேங்காய் பழம் தேங்காய் பழம் அதை உடச்சி தினமும் காலை வெறும் வயிற்றில் நமக்கு ஏற்ற அளவு சாப்பிட்டு வரணும் ஒருவேளை வயிற்றில் புண்ணு இருக்குது உடலில் கழிவுகள் தேங்கியிருக்கு பேதிக்கே கூடலை உடலில் சுத்தமே பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு அஜீர்ணமாகும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா உங்கள் உங்களுக்கு தான் தெரியும் உடல் வாக்கு தகுந்த மாதிரி நோய் நடுவு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லைங்களா அப்படி தேங்காயை சாப்பிட்டு ஆகுது ஜீரணமாகலை அப்படின்றவங்க தேங்காயை நல்லா கடிச்சு மெண்டு ரசத்தை முழுங்கிட்டு திப்பி வெளியே தூப்பிடுங்க சரிங்களா வயசானவங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் குடிக்கலாம் கால் டம்ளர் தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும் இப்படி குடிச்சு வரும்போது தேங்காய் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு உயிரோட்டம் உள்ள போகிற பொருள் சஞ்சீவி மூலிகைன்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதனால் இப்படிப்பட்ட அதிசயங்கள் உள்ள மூலிகைகள் உணவுகள் பட்டியலில் ஆண்களுக்கான ஒரு பத்து மூலிகை தேர்ந்தெடுக்கோம் முதலாவது இடத்துல எப்பொழுதுமே இயற்கை மறைஞ்சால தேங்காய் பழம் கண்டிப்பாக தொடர்ந்துருக்குது ஒருவேளை தேங்காய் பழம் கிடைக்காதவங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே சொல்லி வச்சு வாங்கிட்டு வாங்க கெட்டு போகாது சரிங்களா ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று உடச்சிக்கோங்க உடச்சி வச்சு சாப்பிடுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க எங்களை எப்பொழுதுமே உற்சாகப்படுத்திட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனும் க்ளிக் பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை அந்த வேணும் சந்திக்கும் வரை உங்களிட்ருந்து விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் வருவாங்க உங்கள் அன்பு சகா நன்றி வணக்கம்